நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது திரைத்துறை நடிகரும் நாடக மேடை கலைஞரும் பல்வேறு நாடகம் மற்றும் சினிமா கதைகளை திறம்பட எழுதிய கதை ஆசிரியர் மற்றும் கதை வசனகர்த்தாவும் பொறியாளர் இசையமைப்பாளர் என பன்முக திறமைகளை தன்னகத்தை கொண்டவரும் குடும்பம் ஒரு கதம்பம் மணல் கயிறு உள்ளிட்ட திரைப்படங்கள் மூலம் ரசிகர்களின் பெரும் மனம் கவர்ந்தவருமான வித்தக கலைஞர் ஐயா குரியகோஸ் ரங்கா அவர்களை பற்றித்தான். 1950 அக்டோபர் 7 ரயில்வே துறையில் உணவின் தரத்தை பரிசோதிக்கும் கேட்டரிங் இன்ஸ்பெக்டரான வெங்கட சுப்பிரமணியன் மற்றும் சுந்தரம்பாள் தம்பதிகளின் இளைய மகன்தான் நமது மறக்க முடியாத திரை உலக கலை நாயகர் ரங்கநாதன் எனும் இயற்பெயருடைய குரியகோஸ் ரங்கா ஆவார். விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்தவரான ரங்கநாதனுடன் உடன் பிறந்தவர்கள் ஸ்ரீனிவாசன் வைத்தியநாதன் எனும் மூத்த சகோதரர்களும் நாமகிரி பட்டம்மாள் எனும் மூத்த சகோதரிகளும் ஆவர். படிப்பில் படு சுட்டியான ரங்கா கலை ஆர்வத்தில் படு கெட்டியாவார். இயற்கையிலேயே நாடகத் துறையின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவரான ரங்கா அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகர் என்றால் சொல்லவா வேண்டும். சிவாஜி கணேசனின் திரைப்படங்களை காண்பதும் அவரை போல் நடிப்பதும் வசனங்கள் பேசுவதும் என அலாதி பிரியம் உடையவராகவே திகழ்ந்து வந்தார். தந்தை வெங்கட சுப்பிரமணியன் ரயில்வே துறையில் பணியாற்றியவர் என்பதால் அடிக்கடி பணி நிமித்தம் காரணமாக மாறுதல் ஏற்பட்டு பல்வேறு ஊர்களுக்கும் பயணிப்பவராகவே இருந்தார். ஆகவே தன்னுடைய செல்ல மகன் ரங்காவின் படிப்பு கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக திருச்சியில் உள்ள தனது தங்கை வீட்டில் தங்கி மகனை கல்வி கற்க ஏற்பாடு செய்தார். இதன் பேரில் ரங்காவும் தனது சொந்த அத்தை வீட்டில் திருச்சியில் தங்கியதுடன் அங்கிருந்த ER பள்ளியில் +2 வரை பள்ளி படிப்பை கற்றும் முடித்தார். அனைவருடனும் சகஜமாக பழகும் திறன் படைத்த ரங்கா அவர்களும் அத்தை வீட்டில் தங்கி படிக்கும் காலத்திலேயே அருகில் வசித்தவர்களின் வீடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட நாற்காலி மற்றும் பெஞ்சுகளை வைத்து சிறு மேடையாக்கி தன் நண்பர்களோடு இணைந்து நாடகங்களை நடத்துவதிலும் பெரும் வல்லவராகவே திகழ்ந்தார். இதன் பின்னர் கோயம்புத்தூரில் BE மெக்கானிக்கல் பொறியாளர் கல்வியை கற்று தேர்ந்தவர் சென்னையில் கார்போரண்டம் யூனிவர்சல் நிறுவனத்தில் சீனியர் மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜ் எனும் பெரும் பொறுப்பில் பதவி வகித்தார். இதையடுத்து குடுங்கையூரிலும் இயந்திர உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றை நிறுவி நிர்வகித்தும் வந்தார். இந்நிலையில் நாடக ஈடுபாடு கொண்டு பள்ளி கல்லூரி நாட்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பல்வேறு பரிசுகளை வென்றவர் இரத்தத்தில் கலந்த கலையார்வத்தின் பால் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் காலங்களிலும் கூட நாடகத் துறையை ஒதுக்கிவிடாது அதனுடனேயே பயணிக்க ஆரம்பித்தார். கல்லூரி நாட்களில் நடைபெற்ற நாடக போட்டிக்காக இருதய மாற்று அறுவை சிகிச்சையை மையப்படுத்தி ரங்கா அவர்கள் எழுதிய இதயம் என்ற நாடகம் பெரும் வரவேற்பை பெறவே அதனைத் தொடர்ந்து நெஞ்சில் ஒரு முள் நெற்றிக்கண் உள்ளிட்ட பல்வேறு நாடகங்களை எழுதி புகழ்பெறவும் ஆரம்பித்தார். YGP நாடக குழுவிலிருந்து விலகி நடிகர் மற்றும் இயக்குநரான விசு அவர்கள் ஆரம்பித்த சொந்த நாடக கம்பெனியான விஸ்வசாந்தி நாடக குழுவில் இணைந்து பல்வேறு நாடகங்களிலும் பலதரப்பட்ட வேடங்களை ஏற்றும் சிறப்பிக்க ஆரம்பித்ததுடன் ரசிகர்களையும் வெகுவாகவே கவர்ந்தார் ரங்கா. நடிகர் விசுவின் பிரதான மேடை நாடகமான உறவுக்கு கை கொடுப்போம் என்ற மேடை நாடகம்தான் பின்னாட்களில் AVM-இன் சம்சாரம் அது மின்சாரம் என்ற பெயரில் வெளிவந்து ரசிகர்களை பெருமளவில் கவர்ந்தது மட்டுமில்லாமல் தமிழகத்தின் சிறந்த படங்களில் ஒன்றாகவும் மாறித்தான் போனது. இதன் பின்னர் விசுவின் சிரித்து கொண்டே அழுகிறோம் என்ற நாடகத்திலும் பிரதானமாக தோன்றி நடித்த ரங்கா அவர்கள் இந்நாடகத்திற்காக கதை வசனம் எழுதி பின்னர் திரைப்படமாக வந்ததுதான் அந்நாளில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட ஊருக்கு உபதேசம் என்ற திரைப்படமாகும். தனது தாய் வீடான விசுவின் விஸ்வசாந்தி நாடக குழுவில் நடித்து வந்த ரங்கா அவர்கள் தனது நண்பர் காத்தாடி ராமமூர்த்தி நாடக குழுக்களிலும் பல்வேறு வேடங்களை ஏற்றும் நடிக்க ஆரம்பித்தார். அவ்வகையில் பலமுறை மேடை ஏற்றப்பட்டு ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்ட நாடகம்தான் காத்தாடி ராமமூர்த்தியின் டௌரி கல்யாணம் ஆகும். இந்நாடகம் பின்னாட்களில் அதே பெயரில் திரைப்படமாக்கப்பட்ட போது விசு, விஜயகாந்த், ஸ்ரீவித்யா, விஜி என நட்சத்திரங்களால் நிரம்பி வழிந்தன என்றும் கூறலாம். இதன் பின்னர் விசுவின் அண்ணன் MR ராஜாமணியின் நாடக குழுவான MRR தியேட்டர்ஸ் நாடக குழுவிலும் இணைந்து நடித்து வந்த ரங்கா அவர்கள் உறவோடு ஒதுங்கி வாழ்வோம், உறவாடும் ராகங்கள், 4 பேருக்கு நன்றி,
கீழ்வானம் சிவக்கும் உள்ளிட்ட நாடகங்களையும் எழுதி கதையாற்றலால் நன்கு மிளிர ஆரம்பித்தார். தேர்ந்த நடிப்புலக கலைஞர் ரங்கா என்றாலும் கதை எழுதுவதில் தான் ஒரு ஜாம்பவான் என்பதை தன்னுடைய கதைகளின் வாயிலாக தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே வந்தார். அவ்வகையில் ஐயா ரங்கா அவர்கள் எழுதிய நாடக கதைகளில் ஒன்றான கீழ்வானம் சிவக்கும் என்ற நாடகம் அப்பெயரிலேயே விசுவின் கதை வசனத்தில் 1981 முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் M.S. விஸ்வநாதன் இசையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், சரத்பாபு, சரிதா நடிப்பில் வெளியாகி திரையரங்குகளில் வெற்றி நடை போட்டது. இதனைத் தொடர்ந்து ரங்கா அவர்களின் மற்றொரு நாடகமான 4 பேருக்கு நன்றியானது அதன் பெயரிலேயே மோகன், பூர்ணிமா, ஜெயராம் நடிப்பில் வெளிவந்து ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தது என்றே கூறலாம். இதனைத் தொடர்ந்து நாடகமின்றி திரைப்படத்திற்காக இவர் எழுதிய கதைதான் முத்துக்கள் 3 என்ற திரைப்படமானது. 1987 பத்மம் புரொடக்ஷன் தயாரிப்பில் ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சத்யராஜ், பாண்டியராஜன் நடிப்பில் இத்திரைப்படம் வெளியாகி நன்றாகவே திரையரங்குகளில் ஓடியது. மேடை நாடகங்களில் பிரதான நடிப்பு, கதை எழுதுதல், கதை வசனம் எழுதுதல் என பன்முக கலையை தன்னகத்தை கொண்ட ரங்கா அவர்கள் திரைத்துறையிலும் நடிப்பின் மூலம் தன் பங்களிப்பை சிறப்பாக தந்துள்ளார் என்றே கூற வேண்டும். அவ்வகையில் ரங்கா அவர்கள் முதன் முதலில் அறிமுகமான திரைப்படம்தான் 1981 விசாகம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் விசுவின் கதை வசனத்தில் M.S. விஸ்வநாதன் இசையில் S.P. முத்துராமன் இயக்கத்தில் திரைத்துறையில் ஒரு குடும்ப புரட்சியை ஏற்படுத்தியதுதான் குடும்பம் ஒரு கதம்பம் திரைப்படமாகும். காம்பவுண்ட் வீடுகள் எனும் தொடர் குடியிருப்பில் வாழும் நடுத்தர வர்க்கத்தினரின் யதார்த்தமிக்க இயல்பு வாழ்க்கையை பறைசாற்றிய திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் தன் குடும்பத்தின் பிரிவு சோக கதையை கூறுவதாக இருக்கட்டும், பின்னர் அன்புள்ள தன் மனைவி பனுமதிக்கு மன்னிக்கவும், பனுமாதிக்கு மீண்டும் மீண்டும் மன்னிக்கவும், பானுமதிக்கு எங்கே துணைக்கால் என்ற காலை போட வேண்டும் என விசு கற்றுக் கொடுக்கும் கடித பாங்கினையும் விசுவின் கதாபாத்திர தொல்லையால் நொந்து கொண்டு அவ ஏ மனைவியா, காலன எங்க வேணும்னாலும் போடுவேன் என கோபம் கொப்பளிக்கும் ரங்கா அவர்களின் நடிப்பை யாரால் தான் மறக்க இயலும்? சென்சார் போர்டு வரை சென்ற இப்படத்தின் இக்காட்சிகளை சென்சார் போர்டும் சிரித்து கொண்டே அனுமதித்தனராம். மோடி மஸ்தான் எனும் மேடை நாடகமானது 1982 விசுவின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் குடும்ப கதையம்சம் கொண்ட திரைப்படமாக மணல் கயிறு என்ற பெயரில் வெளியானது. உமா எனும் சாந்தி கிருஷ்ணாவின் அண்ணனாகவும் மாணிக்கம் பிள்ளையான M.R. ராஜாமணி, கமலா காமேஷின் மகன்களாக இரட்டை வேடத்தில் லக்ஷ்மண சுவாமியும் மற்றும் ராமசுவாமியும் தோன்றி நடிப்பில் அதகளப்படுத்தியிருப்பார் ரங்கா அவர்கள். கண்ணாடி அணிந்து கொண்டு அப்பாவி போன்று தோற்றமளித்து கைகள் இரண்டையும் இணைத்து கொண்டு விரலால் தாளம் போட்டு பேசும் லக்ஷ்மண சாமியின் பாங்கினையும் தன்னுடைய மாப்பிள்ளை S.V. சேகர் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறி ஸ்கூட்டரை ஆன் செய்து ஓட்ட முயற்சிக்கும் போது அதை ஓட விடாமல் பிடித்து கொண்டு மாப்பிளே மாப்பிளே என்று கெஞ்சும் குரலில் ஊரையே நடுத்தருவில் கூட்டிவிடும் காட்சியிலும் அசரடித்திருப்பார். அப்பாவியாக காட்சியளித்த லக்ஷ்மணசாமிக்கு நேர் எதிராக தைரியமிக்கவராக மாப்பிள்ளை S.V. சேகரை பாத்ரூமில் தட்டிவிட்டு வரும் காட்சியிலும் மிரட்டியிருப்பவர் பெண் தங்கை கணவர் என்று தெரிந்ததும் பவ்யமாகி தான் ஒரு தேர்ந்த நடிகன் என்று நன்கு நிரூபித்திருப்பார் ரங்கா அவர்கள். இவ்வாறு ஒரே படத்தில் நேர் எதிர் என இரட்டை வேடங்களை ஏற்று ரங்கா அவர்கள் நடிப்பின் உச்சத்தை மட்டுமல்ல நகைச்சுவையின் இமயத்தையும் தொட்டிருப்பார். இவ்வாறு குரியகோஸ் ரங்கா அவர்கள் நடித்த மேற்கண்ட குடும்பம் ஒரு கதம்பம் மற்றும் மணல் கயிறு திரைப்படங்கள் விசு அவர்களை புகழின் உச்சாணி கொம்பில் அமர்த்தியது மட்டுமில்லாமல் அவருடைய திரை வாழ்வின் ஒரு மைல்கல் என்றே கூறலாம். இதன் பின்னரும் கண்மணி பூங்கா உள்ளிட்ட திரைப்படத்திலும் 1984 வெளியான விசுவின் வாய் சொல்லி வீரநடி திரைப்படத்தில் அட்வகேட் விசுவின் எதிர் வழக்கறிஞராக பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி எனும் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பில் சிறப்பித்திருப்பார் ரங்கா. இவ்வாறு குறைவான திரைப்படங்களில் நடித்திருப்பினும் ரசிகர்களுக்கு அதிக மன நிறைவை தந்திருப்பார். விசுவின் திரைப்படங்களிலும் மேடை நாடகங்களிலும் பல ஆண்டுகள் பயணித்து குடும்பத்தில் ஒருவராகவே மாறிப்போன ரங்காவின் நற்குணத்தையும் திறமையையும் அறிந்த விசுவின் குடும்பத்தினர் வெளியே எதற்கு மாப்பிள்ளை தேட வேண்டும் என என்றெண்ணி தங்கள் வீட்டின் ஒரே செல்ல மகளான அதாவது M.R. ராஜாமணி,
விசு, கிஷ்மு, நரசிம்மன் என மூத்த நான்கு சகோதரர்களின் ஒரே தங்கையும் ஐந்தாவதாக பிறந்த தங்கள் வீட்டின் மகாலட்சுமியான புவனேஸ்வரியை தங்களது கலை உலக நண்பர் ரங்காவிற்கு மனமுடித்து கொடுத்து தங்கள் வீட்டின் மாப்பிளையாக்கிக் கொண்டனர். விசு அவர்களின் அவள் சுமங்கலிதான் என்ற மேடை நாடகத்தில் மலையாள கிறிஸ்டியன் குரியகோஸ் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ரங்கா அவர்கள் சிறப்பாக தொடர்ந்து நடித்து வந்ததாலும், ஏற்கனவே ரங்கா எனும் இயக்குனர் இருந்ததாலும் பெயர் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இயக்குனர் எஸ்பி முத்துராமனால் ரங்கா அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அடைமொழி பெயர்தான் குரியகோஸ் ஆகும். அன்று முதல் ரங்கா அவர்கள் அனைவராலும் குரியகோஸ் ரங்கா என பேரன்புடன் அழைக்கப்படலானார். ரங்கா அவர்களுக்கு குரியகோஸ் எனும் சிறப்பு அடைமொழியை தந்த அவள் சுமங்கலிதான் எனும் நாடகமானது விசு, கே ஆர் விஜயா, கார்த்திக் இளவரசி நடிப்பில் திரைப்படமாக்கப்பட்ட போது ரங்கா அவர்கள் ஏற்று நடித்த நாடக கதாபாத்திரத்தை தான் திரைப்படத்தில் சந்திரசேகர் ஏற்று நடித்தார். இவ்வாறு விசுவின் அனைத்து திரைப்படங்களுக்கும் துணை இயக்குநராக பணியாற்றிய ஐயா ரங்கா அவர்கள் பிரபல முன்னணி தொலைக்காட்சியில் வெளியான விசுவின் அரட்ட இரங்கம் எனும் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராகவும் விளங்கினார். அது மட்டுமில்லாமல் வா மகளே வா மற்றும் ராமநாராயணின் பட்டுக்கோட்டை பெரியப்பா உள்ளிட்ட திரைப்படங்களிலும் வெற்றிகரமாகவும் பணியாற்றியுள்ளார். இவ்வாறு நாடகம், திரைத்துறை நடிகர், கதையாசிரியர், கதை வசனகர்த்தா என பல்கலை வித்தகரான ரங்கா அவர்கள் இசைத்துறையையும் விட்டு வைக்கவில்லை. சிறந்த இசையமைப்பாளரான ஐயா ரங்கா அவர்கள் கந்தசஷ்டி கவசத்தை 21 ராகங்களில் இசையமைத்தும் பிரபல பின்னணி பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களையும் பின்னணி பாட வைத்துள்ளார். அது மட்டுமின்றி சுவாமி ஐயப்பன் புகழை பாடுவது மட்டுமல்ல, பெரிய பாதையின் வழிகாட்டியாகவும் விளங்கிய ஜோதியிலே ஜாதி இல்லை என்ற பெயரில் 9 பாடல்களை இசையமைத்தும் இயக்கியுள்ளார். திருவான்மையூரில் 1901 ஜீவ சமாதி கொண்ட பரவ எம்மா எனும் சர்க்கரை சித்தரின் காவியத்தை இளம் கவிஞர் வைரபாரதி எழுத அதற்கு இசை வடிவத்தையும் தந்துள்ளார் குரியகோஸ் ரங்கா அவர்கள். இது மட்டுமின்றி பல்வேறு குறும்படங்களையும் இயக்கியும் உள்ளார், இயக்கியும் வருகிறார். காஞ்சி மகா பெரியவரின் மகிமைகளை போற்றும் வண்ணம் காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் எனும் யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி வருகிறார். பிரம்மாண்ட நகைச்சுவை குடும்ப கதை ஒன்றை திரைப்படம் வாயிலாக ரசிகர்களுக்கு விருந்து படைக்கவும் தயாராகிக் கொண்டு வருகிறார் குரியகோஸ் ரங்கா. இப்பேற்பட்ட பல்கலை வித்தகரான குரியகோஸ் ரங்கா மற்றும் புவனேஸ்வரி தம்பதியருக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். இதில் மூத்த மகன் கார்த்திக் பொறியாளர் படிப்பை முடித்து அமெரிக்காவில் பணி செய்து வருகிறார். 2வது மகன் தீபக் ஆர்கிடெக்சர் முடித்து GLF நிறுவனத்தில் வைஸ் பிரசிடென்டாகவும், மகள் பிரீதா விஸ்காம் படிப்பை முடித்துவிட்டு வெப் டிசைனர் உள்ளிட்ட கம்ப்யூட்டர் துறை சம்பந்தமான பல்வேறு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். தனது 3 பிள்ளைகளுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்து தன் தந்தை கடமையை செவ்வனே நிறைவு செய்தவர் தற்போது தனது பேர பிள்ளைகளுடனும் தன்னுடைய இசைப்பணி, கதை எழுதுதல், குறும்படம் தயாரித்தல் என மிகுந்த சுறுசுறுப்புடனும் மகள் உடனும் பொழுதை கழித்தும் வருகிறார். இவ்வாறு நடிகர், கதையாசிரியர், கதை வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முக திறமையை தன்னகத்தே கொண்ட ஐயா குரியகோஸ் ரங்கா அவர்கள் கலைத்துறையில் இன்னும் பல சாதனைகள் படைக்க நாம் அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்துவோம் என கூறி, இதுபோன்ற மறக்க முடியாத கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை அறிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு மறக்க முடியாத வாழ்க்கை பயணத்திற்கு. நன்றி.